எக்ஸாம்பிள் 5.39. இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு பொருந்துற மாதிரி ஒரு அட்டகாசமான சம். கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை ஹோலே இல்லாம கரைக்கக்கூடிய ஒரு மெத்தடு பேரு லித்தோட்ரிப்சி. லித்தோட்ரிப்சி இந்த மெத்தடாலஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எலிப்டிக்கல் ஷேப்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. என்ன ஷேப்ல? எலிப்ஸ் ஷேப்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுல அந்த பேஷண்ட் வித் பெட் அதை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள கரெக்டா உள்ளுக்குள்ள நுழைச்சிருவாங்க. இந்த எலிப்ஸ்னாலே கண்டிப்பா வளைவுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா? அந்த பேஷண்ட்டோடைய கிட்னியில எங்க ஸ்டோன் இருக்குதோ அந்த ஸ்டோனு இந்த ஃபோக்கஸில் படுற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த பேஷண்ட் வித் பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி அந்த சவுண்டு வேவ் கொடுத்தாங்கன்னா அந்த சவுண்டு பட்டு அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எல்லாம் கரைஞ்சிரு. அப்போ இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கல்லவா, இதோடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்சிஸ், இந்த எலிப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஈக்குவேஷன் என்ன கேட்குறாங்கன்னா, வேர் should the patient's kidney stone should be placed so that the reflected sound hits the kidney. அதாவது அந்த பேஷண்டோடைய கிட்னி ஸ்டோன் எந்த இடத்துல இருந்தா அந்த சவுண்ட் வே ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வே பட்டு அந்த ஸ்டோன் ரிமூவ் ஆயிரும்னு கேட்குறாங்க. அப்போ அவனுடைய கிட்னி ஸ்டோன் எங்க இருக்கும்னு, ஃபோக்கஸ்ல இருக்கணும். ஃபோக்கஸ்னாலே ஞாபகம் வர வேண்டிய லெட்டர் எலிப்ஸ்ல என்னது? சி. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னது? ஸ்மால் சி கண்டுபிடிச்சா போதும். கொடுத்திருக்கக்கூடிய எலிப்ஸோடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல என்னைக்குமே பிக்கஸ்ட் டினாமினேட்டர் தான் ஏ ஸ்கொயர், ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் தான் பி ஸ்கொயர். இந்த 64 484ல 484 தான் பிக்கஸ்ட். அப்ப இதுதான் ஏ ஸ்கொயர், அந்த ஸ்மாலஸ்ட் 64 தான் பி ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸில் வரக்கூடிய லெட்டர் என்னது? சி. சி கண்டுபிடிச்சா போதும், இங்கே ஒரு ரிலேஷன் இருக்குது. எலிப்ஸில் சி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 484 மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் 64. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 484ல 64 போனால் 420. ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போகிறப்போ ஸ்கொயர் ரூட். சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 420, இட் இஸ் நத்திங் பட் 20.5. அப்போ சி கிடைச்சிருச்சு. அப்ளிகேஷன் சம்ஸில் என்றைக்குமே கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த பேஷண்ட்டோடைய அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனு எங்கே சென்டர்லேருந்து இந்த 20.5 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கணும். இதை வேர்டிங்ஸ் எழுதிடலாம், பேஷண்ட்ஸ் கிட்னி ஸ்டோன் அது எங்கே பிளேஸ் பண்ணிக்கோணும், சுட் பி பிளேஸ்டு. எத்தனை சென்டிமீட்டர்? 20.5 சென்டிமீட்டர். எங்கிருந்து? ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எலிப்ஸ். அதாவது ஃபோக்கஸ் 20.5, கர்வ்ல ஃபோக்கஸ் எங்க இருக்கு? சென்டர்லிருந்து தள்ளி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஃபோக்கஸ். அதைத்தான் இப்படி சொல்லிக்கிறோம், அந்த பேஷண்ட்டோடைய கிட்னி ஸ்டோன் சென்டர்லிருந்து 20.5 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கணும்.